ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா நமக்கு லேட் ஆயிரும், அந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க, 5 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பீன்ஸ் எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது தேவையில்லை, இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்தாலே போதும். இப்போது இதை வந்து ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதில் இதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம போட்ட பீன்ஸ் நல்லாவே வெந்து வந்துச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுடலாம். அடுத்து இது கூட ஒரு 2 முட்டை எடுத்து உடச்சி வச்சிருக்கேன், அதை இதில் ஊற்றிடலாம். அடுத்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்து வச்சிருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க, அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வறுத்தரிச்ச ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற பாத்திரம் ரொம்ப சின்னதாக இருக்குது, மிக்ஸ் பண்ண முடியல, அதனால ஒரு பெரிய சைஸ் பவுலில் போட்டுக்கிறேன். இப்போது அந்த முட்டை கூட இந்த பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகிற மாதிரி பீன்ஸோடு சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதே இதில் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், நம்ம போட்ட மாவு ஓரளவுக்கு நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. அடுத்து இதை நம்ம ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு தவா எடுத்து அதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீன்ஸ் முட்டை, அதை இதில் ஊற்றி நல்லா அந்த தவாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கறமா. பாருங்கள், ஸ்பூனை வச்சு இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இந்த சைடு ஓரளவுக்கு நல்லா குக் ஆகி வரட்டும், மூடி வச்சு மூடிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அந்த சைடு நல்லா நமக்கு குக் ஆகி வந்துருச்சு. இப்போது இதை மெதுவாக நம்ம அந்த சைடு திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்பவும் சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வெறும் நீங்கள் 5 நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, இது மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ இது மாதிரி கட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இதை அப்படியே கூட சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சாஸ் இது மாதிரி ஊற்றி கூட சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.